தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார். சட்டப்பேரவையில் கருணாநிதியின் உருவப்படத்தை அவர் திறந்து வைத்தார். சென்னை மாகாண சட்டசபை உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதற்கான விழா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 5 நாள் பயணமாக திங்கட்கிழமை நண்பகல் சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, டிஜிபி சைலேந்திர பாபு, தமிழக அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதையடுத்து கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மதிய உணவு உட்கொண்ட ராம்நாத் கோவிந்த் 100 ஆண்டு விழாவில் பங்கேற்க சட்டப்பேரவைக்கு மாலை 5:02 வந்தடைந்தார். 5:03 விழா தொடங்கியது. முதலில் தேசிய கீதமும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டன. சபாநாயகர் அப்பாவு வரவேற்புரை நிகழ்த்தினார். குடியரசுத் தலைவருக்கு சால்வை, புத்தகம் மற்றும் சட்டப்பேரவை செயலக வளாக மாதிரியை நினைவு பரிசாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கும் ஆர்லி ரைட்டிங் சிஸ்டம் புத்தகம் மற்றும் நினைவு பரிசை முதலமைச்சர் வழங்கினார். சட்டப்பேரவைக்கு 13 முறை தேர்வு செய்யப்பட்டதுடன் 5 முறை முதலமைச்சராகவும் பதவி வகித்த மறைந்த கருணாநிதியின் உருவப்படத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். பின்னர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 13 நிமிடங்கள் உரையாற்றினார். சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி நன்றி உரை ஆற்றினார். இறுதியாக நாட்டுப்பெண் இசைக்கப்பட்டு விழா 6:01 நிறைவடைந்தது. இந்த விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், திமுக எம்பிக்கள், முன்னாள் சபாநாயகர்கள் சேடப்பட்டி முத்தையா, ஆவுடையப்பன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவை அதிமுக புறக்கணித்தது. விழாவை முடித்துக் கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் உதகைக்கு செவ்வாய்க்கிழமை செல்கிறார். அங்குள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகு 6ஆம் தேதி டெல்லி திரும்புகிறார். முன்னதாக 100 ஆண்டு விழா கொண்டாடப்படும் சட்டப்பேரவை செயலக வளாகம் வண்ண விளக்குகள் மற்றும் காய் கனிகளால் ஆன வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருந்தது. தலைமைச் செயலக நுழைவு வாயிலில் வாழை மர தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை உள்ளிட்ட இடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் 5,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புரட்சிகரமான கருத்துகள் மூலம் சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவப் படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த கலைஞர் மு கருணாநிதியின் முழு உருவப்படத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தமிழில் பேசி உரையை தொடங்கினார். இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களின் உருவப்படத்தை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள்.
தமிழக சட்டப்பேரவை பல்வேறு சிறப்புமிக்க வரலாறுகளை கொண்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையை உருவாக்க நீதி கட்சியைச் சேர்ந்தவர்கள் முயற்சி எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூகத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இந்த சட்டமன்றம் உதவியாக இருந்துள்ளதாக கூறிய அவர் அறியாமைக்கும் ஏழ்மைக்கும் எதிராக குரல் கொடுத்தவர் கருணாநிதி என்றும் புகழ்ந்துரைத்தார். மு கருணாநிதி தமிழ் இலக்கியத்திலும் தமிழக அரசியலிலும் முக்கிய பங்காற்றியவர் என்றும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். There are very few political leaders who are so passionate about language. For him, his mother tongue was the object of worship. Tamil, of course, is one of the greatest and the oldest languages of humankind. The whole world takes pride in its rich heritage. But it was Karunanidhi who ensured that it was granted official recognition as a classical language. Mandiram karpom vinai tandiram karpom van alappom endra Bharathiyarin paadalai kudiyarasu thalaivar merkol kaattinar. Mandiram karpom vinai tandiram karpom van alappom kadal meene alappom chandriya mandalathu iyal கண்டு தேலிவோம் சந்தி தேரு பேருக்கும் சாத்திரம் கற்போம். விழாவில் உரையாற்றிய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழக சட்டமன்றம் சிறந்த வரலாற்று பின்னணி கொண்டது என்றும் மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றிய பெருமைக்குரியவர் அண்ணா எனவும் குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அரசியல் நாகரீகம் கொண்டவர் என புகழாரம் சூட்டிய பன்வாரிலால் புரோஹித் தமிழக மக்களின் இதயங்களை வென்றவர் கருணாநிதி என்றும் கூறினார். பல்வேறு துறைகளில் அறிவு திறம் படைத்தவர் கருணாநிதி என்றும் அவர் கொண்டு வந்த சமத்துவபுரம் திட்டம் போற்றத்தக்கது என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டார். He entered politics at the tender age of 14 years and was elected as a member of the Legislative Assembly 13 times. He remained undefeated in all the elections he contested from 1957 to 2016. முன்னதாக பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட சில முக்கிய சட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் பேரவையில் கருணாநிதியின் புகைப்படம் திறக்கப்பட்டதன் மூலம் அவர் உயிருடன் இருப்பதைப் போல உணர்வதாகவும் கூறி நெகிழ்ந்தார். தனது காந்த குரலால் தமிழ்நாட்டு மக்களை கட்டி போட்டு வைத்திருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரது திருவுருப்படத்தை பார்க்கும்போது சர்பிட்டி தியாகராயர், டி எம் நாயர், டாக்டர் நடேசனார் தொடங்கி இனமான பேராசிரியர் வரையிலான பல மாபெரும் தலைவர்கள் முகங்களை நான் காண்கின்றேன். முன்னாள் முதலமைச்சரான அவரது திருவுருப்படத்தை பார்க்கும்போது இன்னும் நம் முன்னால் இருந்து வழிநடத்தும் ஒரு முதலமைச்சராக அவரை நான் காண்கின்றேன். இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழன்னையின் தலைமகனான கலைஞர் அவர்களின் திருவுருப்படத்தை திறந்து வைத்ததை எண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகிழ்கிறேன், கலைஞரின் மகனாக நெகிழ்கிறேன். வரவேற்பு உரை நிகழ்த்திய சபாநாயகர் அப்பாவு விளிம்பு நிலை மக்களுக்காக தனது இறுதி மூச்சு வரை கருணாநிதி போராடியதாக பாராட்டு தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரின் மறைவுக்காக இரு அவைகளிலும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் வருகையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் விழா முடிவடைவதற்கு முன்னதாக மாலை 5:30 மணிக்கே பல்வேறு இடங்களில் போலீசார் போக்குவரத்தை நிறுத்தினர். நிகழ்ச்சி முடிந்து ஆளுநர் மாளிகைக்கு குடியரசுத் தலைவர் சென்றடையும் வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ஆளுநர் மாளிகை, தபால் நிலையம் சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, அண்ணா சாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.